ஏமா, இந்த மயக்கம் இப்பதான் வந்திருக்கா இல்ல அடிக்கடி வருமா சொல்லுங்கம்மா? அடிக்கடி வரும் டாக்டர். அப்போ ஸ்கேன் எடுத்து பாக்குறதாமா நல்லது? அடிக்கடி மயக்கம் வரத சாதாரணமா எடுத்துக்கூடாது. வேண்டாம் டாக்டர், இப்ப எதுவும் பண்ண வேண்டாம். எனக்கு எதுவா இருந்தாலும் சரி, அப்புறமா பாத்துக்கலாம். என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், எனக்குன்னு ஒரு ரூபாய் கூட செலவு பண்ண முடியாது. இப்ப என் பொண்ணு வந்துருவா டாக்டர், தயவு பண்ணி அவகிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க. அவ ஏதாவது கேட்டான்னா வெறும் மயக்கம் மட்டும் சொல்லிடுங்க. என்னமா சொல்றீங்க? கல்யாணம் முடிட்டேன் டாக்டர், அதுக்கப்புறம் நானே சமயம் பார்த்து அவகிட்ட சொல்லிடுறேன் டாக்டர். எக்ஸ்கியூஸ் மீ, அந்த பேஷண்ட் சாரதோட பொண்ணு வருவாங்க, வந்தா இந்த ரூம் சொல்லி அனுப்புங்க. சரிங்க. மிஸ்ஸ் சாரதான் ஒரு அம்மா இங்கே அட்மிட்டாக இருக்காங்க. ஆமாம், ரூம் நம்பர் 19 இருக்காங்க. ஆ, தேங்க்யூ. அவகிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க டாக்டர். ம், சரிம்மா. அம்மா, என்னம்மா ஆச்சு? ஒன்றும் இல்லைம்மா. சொல்லம்மா. நடந்து வந்துகிட்டே இருந்தேன், வெயில் அதிகமாயிடுச்சுல்ல, பலகீனம் வேற, அப்படியே தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. என்னம்மா, நீ எதுக்கு தனியா வெளியில வந்த? மீனாவை கூட்டிட்டு போயிருக்கலாம்ல, இல்ல கார்த்திகை கூட்டிட்டு போக சொல்லிருக்கலாம்ல. யாருமா உன இங்க கொண்டு வந்து சேர்த்தது? அவர் எங்க இருக்காரு? அப்ப யாரோ ஒரு தம்பிதான் இங்க கொண்டு வந்து சேர்த்துச்சு. டாக்டர், பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லையே. நோ நோ, ஷீ இஸ் ஆல் ரைட். நீங்க 1 hourல வீட்டுக்கு கூட்டி போயிடலாம். அழக்கூடாது, தைரியமா இருக்கணும். நீயே அழுதன்னா அப்புறம் எங்களுக்கெல்லாம் யார் இருக்கா சொல்லு. சரிம்மா, என் அம்மா இல்ல. சரிடா சரிடா, அம்மாக்கு ஒண்ணு இல்ல, நீ தைரியமா இரு. ஒண்ணு வேண்டாமா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா அப்புறம் சரியா போயிடும். வெளியில போகாதீங்க. கார்த்திக், நீயும் சரி மீனாவும் சரி வேலைக்கு போங்க, காலேஜுக்கு போங்க. ஆனா அதுக்கப்புறம் வீட்டோட நிலைமையும் கவனிங்க, புரியுதா? சரிக்கா. சரி, நீ போய் ஆட்டோவுக்கு பைசாவை கொடுத்துட்டு மெடிசன்ஸ் வாங்கிட்டு வா. சரி, போய் காஃபி எடுத்துட்டு வரேன். நீர்மா, நான் காஃபி போட்டு எடுத்து வரேம்மா. இல்ல பரவாயில்ல, நான் எடுத்து வரேம்மா. மா, டாக்டர் நிஜமா வேற எதுவும் சொல்லலல்ல? இல்லம்மா, எனக்கு ஒண்ணு இல்ல, நீ பயப்படாத. இல்லம்மா, எனக்கு போன் வரும்போது நான் ரொம்ப துடிச்சு போயிட்டேன். ஹாஸ்பிடல்ல வந்து உங்களை பாக்குற வரைக்கும் எனக்கு உயிரே இல்ல. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாதுமா. இத பாரு, அதான் ஒண்ணு இல்லைங்கிறல்ல,
நீ மனசு போட்டு குழப்பிக்காதம்மா. ரஞ்சினி, என்ன ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துச்சு அந்த தம்பியோட போன் நம்பரை அந்த நர்ஸ் சொல்லுச்சுல்ல, அவருக்கு ஒரு போன் பண்ணி தேங்க்ஸ் சொல்லிடுமா. சரிம்மா. தபா தானே அண்ணே, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் ஒரு பொண்ணு கொண்டு போய் விட்டுருக்கா, அவளை சும்மா விட்டு வந்திருக்கிய. சரி விடுறா, என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணு தானே. கோவம் வந்துச்சு, பரவாயில்லன்னு விட்டேன். ஆபத்துல வந்துட்டா ஆம்பளை பொம்பளை ரெண்டையும் பார்க்க கூடாது. எங்கடா போயிட போறா, எனக்கு ஒரு ராசி இருக்கு. ஒரு தடவை என் ரூட்ல கிராஸ் பண்ணாங்கன்னு வையேன், அவருடைய எப்பயாவது என் ரூட்ல கிராஸ் பண்ணி தான் ஆகணும், கட்டாகாது. ஹலோ. ஹலோ, நீங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தீங்கல்ல சாரதா, நான் உங்க பொண்ணு பேசுறேன். ஆ சொல்லுங்க, அம்மாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல, நல்லா இருக்காங்க. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண ரொம்ப நேரம் அங்கே ரிசப்ஷன்ல தான் வெயிட் பண்ணேன், நீங்க வரல. ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருந்துச்சு, அதான் ரிசப்ஷன்ல உங்க அம்மா பத்திரமா பார்த்து சொல்லி கிளம்பிட்டேன். ஐயோ பரவாயில்லங்க, ரோட்ல மயங்கி விழுந்த எங்க அம்மாவை நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து சேர்த்துருக்கீங்களே, அதுவே நீங்க செஞ்ச பெரிய உதவி. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. எனிவே ரொம்ப தேங்க்ஸுங்க. இதுக்கு எதுக்கு நன்றி எல்லாம், எங்க அம்மாவை தான் நான் செய்ய மாட்டேன்னா. உங்க அம்மாவை ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. நீங்களே நேர்ல வந்து அம்மாவை ஒரு தடவை பாத்துருங்க. சரி ஓகே, பார்க்கலாம். தேங்க்ஸுங்க. யாருனே போன்ல? நேத்து ரோட்ல வரும்போது ஒரு அம்மா மயங்கி கிடந்தாங்க, அவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டேன். அதுக்கு நன்றி சொல்லி அவங்க பொண்ணு ஃபோன் பண்ணுது. நாட்டில் நல்லவங்களும் இருக்காங்கல்ல? ஏதோ கொஞ்சம் பேர் நம்மளை மாதிரி. அண்ணே கிளாஸ் கொடுங்க. இந்த ரொம்ப நேரமா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தெரியும், பார்த்துதான் இருந்தேன். பார்த்துட்டு இருந்தியா? ம், உங்களை யாராச்சும் பாக்குறாங்களான்னு பார்த்துதான் இருந்தேன். சார், போன தடவை ஜட்ஜ், இந்த தடவை யார், டாக்டரா வக்கீலா? ஒரு பொண்ணு என்கிட்ட வேலை செய்யறவ. எனக்கு பொதுவா ஒரு பாலிசி இருக்கு, பொண்ணுங்க குழந்தைங்க இவங்க விஷயத்துலலாம் நான் தலையிடுறதே இல்லை. நான் அவளை எதுவும் பண்ண சொல்லல. அவளை பத்தின டீடைல்ஸ், அவ எங்க போறா, யார சந்திக்கிறா, எதுக்காக சந்திக்கிறா, இதெல்லாம் எனக்கு தெரியணும். ஏன், கம்பெனி படத்துல ஏதாச்சும் கை வச்சிட்டாளா? நோ, அவ பணத்துக்களை மயங்கரவ இல்ல. இருந்தாலும் எதுக்காக அவ இப்படி ஒரு காரியத்தை பண்ணான்னு தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆரம்பிச்ச நிறுவனத்தை சாதாரணமா சரிய வச்சிட்டாளே. கோர்ட்டு கேஸ்ன்னு அந்த ஜட்ஜ் விஷயம் கூட இதுல சம்பந்தப்பட்டதுதானே? அவர் மட்டும் எனக்கு எதிரா தீர்ப்ப மாத்தி சொல்லியிருந்தார்னா என் நிலைமையே என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. சரி அதை விடு, இதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ண சொல்றீங்க, இதுக்கு போய் நான் என்ன பணத்தை கேட்டு போறேன்? உனக்கு வேலை கொடுக்கறவ கூட ஒரு லேடி தான், ரொம்பவும் பரிதாபப்படுற இல்ல. வேண்டாம், இந்த பாவம் பரிதாபம் இது ரெண்டுமே ஓன் தொழிலுக்கும் சரிப்படாது, என் தொழிலுக்கும் சரிப்படாது. தேங்க் காட், ஒன்ன மாதிரி குணம் எனக்கு இல்ல. அப்படி இருந்திருந்தா நானும் இந்நேரம் இன்னொருத்தர்கிட்ட கை நீட்டித்தான் வாழ வேண்டியிருந்திருக்கும். ஜெயிக்கணும், அதுல ஒண்ணுல மட்டும்தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பேன்.
எனக்கு எதிரில் நிக்கிறது ஆனா பொண்ணா, இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். சார் சார், அந்த பொண்ணு எப்படி இருப்பா? ஆ, இந்த பொண்ணா? இந்த பொண்ணுதான். இவளை ஏற்கனவே உனக்கு தெரியுமா? ஏற்கனவே ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல மீட் பண்ண, பயங்கர போல்டான பொண்ணுதான். இவளை பத்தின எல்லா டீடைல்ஸும் எனக்கு தெரியணும். ஓகே, தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ரஞ்சனி, என்னமா எதுவும் பேச மாட்டேங்கிற? இல்லப்பா, இன்னும் என் பதட்டம் அப்படியே தான் இருக்கு. எதை பத்திமா சொல்ற? ஹாஸ்பிட்டல்ல அம்மாவை பார்த்தனேப்பா, அததான் சொல்றேன். இனிமே அம்மாவை தனியா எங்கேயும் அனுப்பாதீங்கப்பா. அவ சொன்ன கேட்க மாட்டேங்கிறாளம்மா, இன்னும் பழைய உடம்புனே அவளுக்கு நினைப்பு. எனக்கு என்ன பயனாம்மா, நீ கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போயிட்டீனா மீனா எப்படி அம்மாவை பாத்துக்க போறான்னு தான் எனக்கு தெரியல. அதனாலதான்ப்பா சொல்றேன், கல்யாணத்தை இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி வச்சுக்கலாம்ல. ஐயோ, அது மட்டும் வேணாம்மா. ஏதோ ஒரு காரணம் கிடைச்சா போதும், கல்யாணத்தை தள்ளி போறதுலயே நீ குறியா இருக்கிற. நடக்க வேண்டியத அப்பப்ப நடத்தி முடிச்சிடணுமா. இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கல்யாணத்தை தள்ளி போடக்கூடாதுமா. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, அம்மாவுக்கு வயசாயிடுச்சு. என்னதான் ஆரோக்கியமா இருந்தாலும் வயசுக்குன்னு ஒரு தளர்ச்சி இருக்கு இல்லையா? இன்னைக்கு உங்க அம்மா, நாளைக்கு நான், இதெல்லாம் நினைச்சு பயப்படலாமா? அப்பா, நான் உனக்கு கேட்டா பொய் சொல்ல மாட்டீங்களே? என்னம்மா? இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சு அம்மா வேற எப்போவாது மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்களா? என்னப்பா? இல்லையம்மா, எனக்கு தெரிஞ்சு அம்மா இந்த மாதிரி எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்தது இல்லையம்மா. ஏமா, டாக்டர் ஏதாவது சொன்னாரா? இல்ல இல்ல, டாக்டர் ஒன்னும் இல்லைன்னு சொன்னாரு. எதுக்கும் அம்மாவை மறுபடியும் செக் பண்ணி பார்த்துடலாமாப்பா. அதெல்லாம் வேணாம்மா, அம்மாவுக்கு ஒன்னும் இருக்காது. டாக்டர் கிட்ட போனேன்னு வச்சுக்கோங்க, அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் பணத்தை புடுங்கறதுல குறியா இருப்பாங்கம்மா. கல்யாணம் நடக்க போற சமயத்துல இப்ப எதுக்குமா அந்த மாதிரி செலவெல்லாம்? என்னப்பா அது, கல்யாண செலவா இப்ப முக்கியம்? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லம்மா, இன்னும் ஒரு மாசத்துல கல்யாணம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் உடனே டாக்டர் கூட்டிட்டு போய் காட்டுவோம். அம்மா தைரியம் மருமா, அவளுக்கு ஒண்ணுமே இல்ல. சாரதா, எவ்வளவு நேரம் தான் டிஃபன் ரெடி பண்ணுவேன்? ரஞ்சினிக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது இல்ல? இதா வந்துருவா. ஏதோ தீர ஸ்மெல் வரல. ஆமாமா, என்னன்னு தெரியலையே. சாரதா, அம்மா, ரஜினி, ஐயோ ஐயோ, அம்மா, அப்பா, தண்ணி கொண்டு வாங்க, தண்ணி கொண்டு வாங்க பா. அம்மா, என்னமாச்சு? இதா என்ன அம்மா, என்னங்க? ஆட்டோ கூட்டி வாங்க, ஹாஸ்பிடல் போலாம். சீக்கிரம் வேண்டாம்மா. ஏமா இது நேத்து முழுக்க வரலட்சுமி நோம்பா, காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடலம்மா, அதான் தலை சுத்துது. சரி, காலையில் எழுந்திரிச்சு இவங்க எல்லாருக்கும் டிஃபன் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் சாப்பிட்லான்னு இருந்தேன், அதான் மயக்கம் வந்துருச்சு. வேற ஒன்றும் இல்லை, பயப்படாது. சாப்பிடாம இருக்கீங்க, இது ஒரு தடவை இல்லை, நானும் பல தடவை பார்த்துட்டேன். அந்த வருதம் இந்த வருதம் சொல்லி நான் முழுக்க சாப்பிடாம இருக்கீங்க. போதும்மா, நீங்கள் இருந்த விரதம் எல்லாம் போதும். உடம்புக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? இதுவரைக்கும் நீங்க இருந்து விரதத்துக்கே பலன் கொடுத்தா போதும். அப்படி எல்லாம் சொல்லாத, விரதத்தை பத்தி குறை சொல்லக்கூடாது. நான் இருந்த விரதத்தோட பலன் தான் இப்போ உனக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்க போகுது.
வரத்தை பத்தி குறை சொல்லாதடா. சரி, நான் குறை சொல்லல, நீங்க போய் படுங்க போங்க. வா, நான் டிஃபன் கொண்டு வரேன். அப்பா, அடுப்பு அணைச்சிரம்மா. வா, நீ பாத்துக்கலாம். வா, பயப்படாதம்மா. ஏன் பயப்படுற? பாத்து பாத்துமா, உட்கார். அப்படி சாஞ்சுக போங்க. ரஞ்சினி ஆபீஸ் கிளம்பணும், போங்க, போய் பாத்துங்க. அத நான் பாத்துக்கிறேம்மா. உண்மையிலேயே உனக்கு ஒண்ணு இல்லையே? என்னமா? ஐயோ, ஒண்ணு இல்லைங்க. நீங்க பயப்படாதீங்க, எனக்கு ஒண்ணு இல்லை. நீங்க போங்க. சரி, அப்படி படுத்துக்க. அம்மா, தாயே, மகமாயி, என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் எனக்கு ஒண்ணு ஆகக்கூடாதம்மா. என் பொண்ணு கல்யாணத்தை மட்டும் பார்த்துட்டு அப்புறம் வந்து சேர்ந்துடுறேன். அது வரைக்கும் ஒன்னாகாம பாத்துக்க.